ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பாஸ் வீட்டுக்குள்ளப் இன்னைக்கு பதிமூன்றாவது நாள் சனிக்கிழமை நம்ம கமலஹாசன் வந்து இரண்டாவது ப்ரொமோ சற்றும்தான் வெளியாகியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு லைட்டாக கொஞ்சம் கேள்வி கேட்குறாரு நம்மளுடைய கமல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு செஞ்ச அந்த ஒரு காரியம் அதுவும் திமிராக பேசியிருந்தாங்க எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்கப்போ தாமரை பலூனை உடைக்க வந்தப்போ தானாக தம் பலூனை உடைச்சிட்டு டான்ஸ் ஆனாங்க அதுக்கப்புறமா இது சம்மந்தமாக தாமரை போய் பேசினப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ ஒன்றும் பலூனை உடைக்கல நானாக தான் உடைச்சேன் நீ உடைச்சு நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க அதில் கொஞ்சம் திமிர் தெரிஞ்சிருந்தது அட்டிடியூட் காட்டி பேசுன மாதிரி தெரிஞ்சிருந்தது ஏற்கனவே மக்கள் இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தற்போது இதை வச்சுக்கிட்டு தான் கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு நம்ம சின்ன பொண்ணு அக்கா கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதாவது உங்களுடைய பலூன் எப்படி வெடித்தது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க ஸோ சின்ன பொண்ணு அக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இல்லை சார் நானாக தான் வெடித்தேன் காரணம் அவங்க கிராமியமா இல்லை நாட்டுப்புறமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க கிராமிய இசையாக நாட்டுப்புற நாடகமாக அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சின்ன பொண்ணு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு கொஸ்டினும் கேட்குறாரு யார் முதல்ல இது ஆரம்பிச்சதுன்னு ஸோ பிரியங்கா சொல்கிறாங்க இந்த கேடிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை சொல்கிறாங்க தாமரையும் ஒத்துக்கிறாங்க நான் தாசா சொன்னேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு பேருமே நாட்டுப்புறத்தில் தான் வந்திருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாலும் கிராமையும் சேர்ந்தது கலையும் ஜெயித்தது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமலஹாசன் சொல்லி இந்த பஞ்சாயத்தை முடித்து வைக்கிறாரு இதுதான் தற்போது இரண்டாவது பிரமோவாக வெளியே வந்திருக்கு ஸோ ஆல்ரெடி ஒன்றும் வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை இன்னும் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் விறுவிறுப்பும் கொஞ்சம் பரபரப்பும் இல்லாமல் போச்சுன்னா டெஃபினட்டாக பாஸ் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போய்டுன்றதுல டவுட்டே இல்லை ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்